Hi friends, welcome to my channel Sriram Tailoring. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ப்лауஸ்ல தோல் சரியுது அதை எப்படி சூப்பரா கரெக்ஷன் பண்ணலாம்ங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க பாருங்க இது வந்து நார்மலா உள்ள ப்лауஸ் லைனிங் ப்лауஸ். இது வந்து கழுத்துல இவ்வளவுதான் இருக்கணும் கரெக்ட்டா. ஆனா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருங்க இப்படி இருந்தாதான் சப்புன்னு கரெக்ட்டா இருக்கும். ஆனா இவ்ளோ விலகி இருந்தனா கழுத்து வந்து அப்படியே சரிஞ்சிட்டே வரும். நல்லாவே இருக்காது அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதை இந்த அளவுக்கு சூப்பரா தச்சு கொண்டு வர போறேன். இப்படி வச்சு தச்சோனாக்கி பாத்தீங்கன்னாக்கி சுருக்கு விழும். அதே மாதிரி இதையும் இப்படி மடக்கி வச்சு தச்சாலும் நம்மளுக்கு கை பக்கம் வந்து நம்மளுக்கு சுருக்கு விழுங்கலுங்க. இப்படி வச்சு தச்சாலும் பாத்தீங்களா கையோட பக்கம் கொஞ்சம் துணி குறையுமா சுருங்கிரும். ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது. இங்க பாருங்க இப்படி வச்சு இப்படி சாய்வா கொண்டு வந்தாலும் சரி வர மாட்டேங்குது. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிடிப்பாங்க. இந்த பக்கம் பிடிச்சிங்கனாலும் இந்த பக்கம் சுருக்கடிச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன அழகாக தைக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த அறுக்கு பார்த்தீங்களா இந்த தையலை வந்து நம்ம பிரித்து விட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள் மேலே டாப் தையல் போட்டிருந்தீங்கன்னா அதை பிரித்துக்கோங்க. ஆனால் கை பக்கத்தில் இந்த ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறோம்ல தோல் பக்கம் இதிலிருந்து இங்கே வரைக்கும் மட்டும் லேசாக தையலை பிரித்து விட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் பக்கத்தில் பிரிக்காமல் அந்த கை ஜாயிண்டிங் பக்கத்தில் மட்டும்தான் பிரித்து வச்சுருக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த பக்கத்தில் எப்படி தைக்க போகிறேன்னு பாருங்கள். ஒரு அரை இஞ்சி அகலத்தில் அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு கால் இஞ்சினாலும் ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப இறங்குதுங்கனால ஒரு அரை இஞ்சி அகலத்தில் நான் அப்படியே தைக்கிறேன். அப்படியே தைச்சி அப்படியே சாய்வாக கொண்டு வந்துடுங்க. சாய்வாக கொண்டு வந்துட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தச்சு எடுத்தாச்சு. தச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கி அப்படியே நம்ம கை ஜாயிண்ட்டு எப்பவும் மாதிரி நம்ம தச்சுக்கலாம். எந்த இடத்துலையும் சுருக்கும் விழாது பை விழாது எதுவுமே செய்யாது. ஆனால் சூப்பராக கரெக்ஷன் மட்டும் ஆனால் அழகாக வந்துடுங்க இங்கே பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு மேலே ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த பக்கம் தும்பு வந்து அதிகமாக இருக்கா அதனால் மேலே வந்து ஒரு டாப் தையல் தச்சுக்கலாம் தோல் பக்கத்தில் சரிங்களா. தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயிண்ட்டை வந்து நம்ம தச்சுக்கலாம் சரிங்களா. அதே கலரில் நூல் போட்டிங்கன்னா தான் வெளியில் தெரியாது. அதாவது பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் இப்படி நம்ம சரி பண்ண தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இப்போ இதை நம்ம தச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கை ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இப்போ அந்த பிரித்து விட்ட இடத்துல மட்டும் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாமா. அப்படி எடுத்துட்டாலே நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. இனிமேல் இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை போடும்போது வந்து அழகாக தோல் வந்து சப்புன்னு எப்படி நிற்கணுமோ அந்த இடத்துல அவ்வளோ அழகாக ஜம்முன்னு போய் உட்காரும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அழகாக நம்மளுக்கு சரி பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே தொடர்ந்து நம்ம இப்போ தச்சு எடுத்துக்கலாம். இப்படியே தொடர்ந்து தச்சுக்கோங்க பாருங்கள். அப்படியே தொடர்ந்தால நம்ம தச்சு விட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் சுற்றி ஒரு அடி அடிக்கிறனாலும் அடித்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ப்ளவுஸ் அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து இந்த உடம்பு லூஸாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். ஆனால் தோல் வந்து சரிஞ்சுன்னா ப்ளவுஸே கூறுகட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இப்போ நம்ம அந்த கரெக்ஷன் பண்ண இடமும் தெரில நம்ம தச்ச தடமும் தெரில நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்களும் இப்படி உங்கள் ப்ளவுஸில் தாராளமாக சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. சரிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. டட்டா பாய்.